Hey guys, welcome to my channel. Channel ku pudusa vandirukavangalukku na Ranjini. Idu vande enoda friend Divya. Innikku oda model vande inga da. So nam innikku enna video paaka porom appadina Divya vande expecting next month vande Divya ku due. Avanga seemandam pannalanu plan pannirukom. So adukaga innikku naanga ready a irukom vande video edukalanu yosichu video eduthirukom. Idu vande சீமந்தம்க்கு தான் இந்த மேக்கப் பண்ணணும்லாம் இல்லை, செல்ஃப் பிரைடல் டியூட்டோரியல் கூட நீங்கள் இந்த மேக்கப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே நான் வந்து மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் போட்டு ஃபேஸை ப்ரெப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து சீமந்தம் லுக்குன்றதுனால கண்டிப்பாக ஸ்டேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து லைட்டிங் ஸ்டேஜ்க்கெல்லாம் இருக்க மாதிரி. ஸோ நான் வந்து இன்னைக்கு டாட்லேருந்து மல்டி டாஸ்கிங் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் என்னென்னா டான் டீப் ஷேட், 48S டான் டீப் ஷேட். ஸோ நம்ம வந்து முதல்ல ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து சிக்மாலேருந்து FIT ஃப்ளாட் கபூக்கி ப்ரஷ் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட கவரேஜ் வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நான் இன்னைக்கு இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து கன்சீலராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு அதே ஃபவுண்டேஷனை நாங்கள் கன்சீலராகவும் எடுத்துக்கிறோம். இதோட பேரே வந்து ஃபவுண்ட் சீலர் தான் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் இதை ரெண்டு பர்பஸ்க்கும், ஐ மீன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பேஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செட்டிங் பவுடர் வச்சு அதை செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அண்டர் ஐ ஏரியாவில், அப்புறம் வந்து இந்த ஸ்மைல் லைனில், அப்புறம் சின்னில், இந்த மாதிரி க்ரீஸ் ஆகுறதுக்கு எங்கெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் நம்ம செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கான்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நான் வந்து டூ ஃபேஸ்லேருந்து பாந்துஸ்வே கன்சீலர், லைக் ஆமாம் கன்சீலரை வந்து நான் டார்க் ஷேடில் எடுத்திருக்கேன். என்ன ஷேட்னா கொக்கோன்ற ஒரு ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே நான் கான்டாக் யூஸ் பண்ணுறேன். கான்டோர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சிக்மாலேருந்து F77 ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். நம்ம எனிவேஸ் பிளெண்ட் பண்ணுறப்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே ரொம்ப லைக் கீழே அப்ளை பண்ணாமல் எப்போவுமே கான்டோர் வந்து கொஞ்சம் மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எனிவேஸ் பிளெண்ட் பண்ணுறப்போ அது கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷோ கன்சீலர் ப்ரெஷ்ஷோ எடுத்து கான்டோர் பண்ண இடத்த தவிர மற்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம்னா ஈவன் ஆயிரும். லைக் ஃபோர் ஹெட் சின்ன ஃபோர் ஹெட், அதனால நான் ரொம்ப கான்டோர் பண்ணலை. இப்போ நான் வந்து செட்டிங் பவுடர் வச்சு ஜா லைன் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து
பெருசா நம்ம எனக்கு ஐப்ரோஸ்க்கு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா நல்லா டார்க்கான ப்ரோஸ் தான் இருக்கவங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து சும்மா லைட்டா அதை டச்அப் பண்றதுக்காக பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ்ல நான் ஐ ஷேடோ டிப் பண்ணிட்டு டச்அப் மட்டும் பண்றேன். ஐ ஷேடோக்கு வந்து நம்ம RP39A பேலட்ல இருந்து பிரவுன் கலரை வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேடா பிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து எனக்கு சாரி வந்து பிங்க் கலர் சாரி, அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் மைல்டு டச் ஆஃப் க்ரீன் இருக்கு. ஸோ அதனால் பிங்க் ஷேடோ நிறையா பார்த்தாச்சு, அதனால் நம்ம மாற்றி க்ரீன் ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்து நான் லிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம எனக்கு வந்து ஒரு ஹேலோ ஐ தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்னர் வியூ ஆஃப் த லிட்டும் அவுட்டர் வியூ ஆஃப் த லிட்லேயும் நம்ம வந்து க்ரீன் கலரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு டோன் ஆஃப் க்ரீன் எடுக்க போகிறேன். இதிலே இன்னும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான, லைக் இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்கரான மெட்டாலிக் க்ரீன் வந்து இந்த மேட் ஷேடுக்கு மேலே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பனாக தெரியும் ரிச்சா, அதனால் நான் இந்த சென்டர் ஆஃப் தி லிட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டு பக்கமும் இந்த கலரை புஷ் பண்ணிட்டுருக்கேன். ஃபால் அவுட் இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து பவுடர் மேலே வச்சுக்கிறேன். நம்ம டஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, நான் சென்டர் ஆஃப் தி லிட்டில் வந்து ஒரு காப்பர் கலர் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வந்து தனித்தனியாக ஹார்ஷாக தெரியாமல் இருக்கும். அப்படிலாம் இப்போ ப்ரோபோன் ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து டாப்லேருந்து ஒரு லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். மெதுவாக அந்த நம்ம பேக் பண்ணினதையும் கிராஜுவலாக வந்து டஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோவர் லாஷ் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் ஷேடை ஃபஸ்ட்டு நம்ம லோவர் லாஷ் லைனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காகனா இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக. அடுத்து அது மேலே நம்ம இந்த க்ரீன் கலரை வந்து புஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேலோ ஐக்கு பண்ண மாதிரியே அவுட்டர் வியூ இன்னர் வியூவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு மேலே அந்த மெட்டாலிக் ஷேடை வச்சுக்கலாம். மேலே பண்ணின மாதிரியே தான் நம்ம கீழேயும் லேயர் பண்ண போகிறோம். லோவர் லேஷோட சென்டரில் வந்து நம்ம வந்து காப்பர் கலர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்னர் கார்னர் மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஐஷேடோ முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஐலைனர் போட்டுக்கலாம். போட்டுட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஐலைனர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆர்பன் டிகேல இருந்து பர்வர்ஷன் பிகர் பிளாக்கர் அண்ட் பேடர் மஸ்காரா எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இப்போ லாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சமந்தா ஹூடா பியூட்டிலேருந்து சமந்தா லாஷஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஹைலைட்டிங் பேலட் எடுத்துருக்கேன். இதில் நம்ம இன்னைக்கு வந்து என்ன கலர் எடுக்கலாம், சன்செட்டுன்ற கலர் எடுத்துக்கிறேன் ஹைலைட் பண்ண. இது ஒரு பிங்க் டோன் மாதிரி இருக்கிற ஒரு ஹைலைட் கலர், ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் வந்து
சிக்மால இருந்து F3 ப்ரஷ்ல எடுத்துக்கிறேன். ஹையஸ்ட் பிளேன்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம், ஃபோர்ஹெட் பண்ணிக்கலாம். பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு நான் எனக்கு அல்மார் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ப்ளஷ் பாலெட் எடுத்துக்கிறேன். இதில் நான் இன்னைக்கு வந்து டோஸ்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். கான்டோர் வந்து இந்த இடத்துல கான்டோர் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த ஏரியாவில் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே ஹைலைட்டர். நான் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து ஹுடா பியூட்டிலேருந்து ட்ராஃபி வைஃப் ஷேட் எடுத்திருக்கேன். அதை வந்து நிக்ஸ்லேருந்து ஒரு ஃபியூஷியா கலர் பென்சிலில் நம்ம வந்து லிப்ஸ் லைன் பண்ணிக்கலாம். அது முன்னாடி ஸோ இப்போ நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி செட்டிங் ஸ்ப்ரே போட்டு இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கோட ஃபைனல் லுக். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய் பாய் பாய்.